புசல்லாவை சரஸ்வதி மத்திய கல்லூரிக்கான புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் இன்று தினம் நாட்டப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் 9.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் வகுப்பறைகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இலங்கை இந்தியாவுடன் தொடர்புபட்டுள்ளது. இந்திய இளைஞர்களூடாக இலங்கை சர்வதேசத்துடன் தொடர்புபட்டுள்ளது. அதிக வேலை வாய்ப்புகளை சர்வதேச பொருளாதாரத்தில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும். இந்தியா இலங்கையுடன் இணைந்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. முக்கியமாக மத்திய மாகாண மக்களுக்கு கல்வி, வீடமைப்பு, சுகாதாரம், சமூக அபிவிருத்தி மற்றும் விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தோட்டப்புற பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யவும் தரம் உயர்த்தவும் 300 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளோம். இந்திய அரசாங்கத்திற்கு என்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் 300 மில்லியன் ரூபாய் இந்திய அரசாங்கம் மலையக பாடசாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லா கல்வியியல் கல்லூரிகளுக்கும் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு வகையிலும் நமக்கு இந்த கல்விக்கு உதவி புரிந்ததால் தான் நாங்கள் இன்று மலையகம் கல்வியிலே வளர்ச்சி அடைந்து ஏனைய சமூகங்கள் மாறி நாங்கள் வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்தது இந்திய அரசாங்கம் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது.